நான் படியேறி வருகின்றது மகனே பலியாக கேட்டார் ஆபிரகமனமார் பலியாக வந்தார் மகனே பலியாக கேட்டார் ஆபிரகமனமார் பலியாக வந்தார் மனதினை மகிழ்வோடு தருகின்றேனுமக்கே படியேறி வருகின்றேன் என்னை பரியாக வருகின்றேன் நான் படியேறி வருகின்றேன் அருளின் அரியணையை நம்பிக்கையுடன் அணுகுவோமாக அதனால் நாம் இரக்கத்தை பெறுவோம் ஏற்ற வேளையில் உதவும் அருளை கண்டடைவோம் அல்லேலூயா தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இயேசுவிலே அன்பான சகோதரங்களே பாஸ்கா காலத்தினுடைய இறுதி வாரத்திலே பயணிக்கின்றோம் இந்த வாரத்திலே இன்றைய நற்செய்தியினூடாக இறைவன் இயேசு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து மன்றாடுகின்றார் தன்னுடைய போதனையை கேட்டு அதன்படி வாழ முற்படுகின்றவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக என்று சபிக்கின்றார் எங்கள் மத்தியிலேயும் உலகத்திலேயும் ஒற்றுமை நிலவ திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம் இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை நினைத்து மன்றாடி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம் ஒரு குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்விலே இறைவன் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்க சபிப்போம் இன்பகுமார் ரிஹானா நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் குணம் பெற வேண்டும் என்று மன்றாடப்படுகின்றது இந்த குழந்தை இறைவன் தொற்று குணப்படுத்தி இவருக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக கொடுத்து தன்னுடைய சித்தத்தை இவர்களை நிறைவேற்ற வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம் இறந்து போன திமோத்தியின் பூமணி இயேசு நாயகம் பாபா இயேசுதாஸ் பேபி மெரிய லீலா மெரி லீலா மெரி லீமா ரோசி லில்லி ஐயா துரைமதி பாபா சின்னக்கலி மெனுவல் ஜூலியன் விக்டர் லூசியா பசியாம்பிள்ளை குருசுப்பிள்ளை குருசுப்பிள்ளை அக்னஸ் குருசுப்பிள்ளை அருள் நாயகி ஜஸ்டின் சிங்கராயர் சிங்கராயர் ஜானி கனோஜி சேவியர் ஜேட்ரூட் சேவியர் வின்சென்ட் டி பால் அந்தோனி ஜோன் ஜோன் மேரி வெண்ணிலா பெஸ்ஸியாம்பிள்ளை மரியதாஸ் மரியதாஸ் சாம்சன் ராய் கபிரியல் அண்டன் மன்னர் அண்டனி துரை குலசேகரம் குளோட்டில்டா அந்தோனி பிள்ளை ஜூலியட் ராணி என்பவர்களுக்காக மன்றாடுவோம் இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும் இவருடைய பிரிவினாலே தீர்ந்த ஒருவரை மாறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடி ஒப்பு கொடுப்போம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதமரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உலை நம்மறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம்
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் அது தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கான கொடைகளை எம்மள் பழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமாக்கு உகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்களும் அது திருவிழத்தை நிறைவேற்ற செய்வாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தில் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களில் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தொழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதுதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டன ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினையைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோம், வானதூர ஒருவரோடு ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பித்தறிந்து விடுவார்கள் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரை சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கொண்டு கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடியிலும் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதுரை பாடலுக்கு பல்லவியாக, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வர் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் குணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரே போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரே எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் பல பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து சொல்லுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார், உம் அன்பனை வடிகுழியை காணவிட மாட்டார். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். Hallelujah.
தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகின்றேன், எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னரே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டுள்ள அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவிலே அன்பான சகோதரங்களே, யோவான் நற்செய்தியின் 17 இயேசுவினுடைய ஒரு சபமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். சபத்திலே அவர் 3 கருத்துக்களுக்காக மன்றாடினார். முதலாவது, தனக்காக, தன்னுடைய சீடர்களுக்காக, சீடர்களுடைய வார்த்தையை நம்பி மனம் மாறுகின்றவர்களுக்காக. இன்றைய வாசக பகுதியில் தரப்பட்டிருக்கிறது, சீடர்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி, சீடருடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறுகின்றவர்களுக்காக மன்றாட, எங்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடு. அதிலே அவர் 2 கருத்தை மன்றாடுகின்றார். 1, எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்றதும். 2, அவர்களும் நமது மாட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்றதும். ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் கூட. இயேசுவும் அதைத்தான் விரும்புகின்றார். ஆனால் இன்றைய 1வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பவுல் வந்து ஒன்றாக இருந்தவர்களை 2 பிரித்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். சதுசேயர் பரிசேயர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். சவுல் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை காத்து கொள்ளவும், அவர்களுக்குரிய ஒரு பிளவு உருவாக்கி தன்னுடைய செய்தியை பரிமாறிக்கொள்வதற்காகவும் அவர்களை ஒரு விதத்திலே 2 பிரித்தார் என்ற ஒரு எண்ண கருவியை பார்க்க தோன்றுகின்றது. அன்பான சோதரங்களே, ஒற்றுமை என்று சொல்லுகின்ற பொழுது அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு அல்ல ஒற்றுமையானது. ஒற்றுமை என்பது ஒருவருடைய கருத்துக்களை மதித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. ஒற்றுமையாக வாழ்வது என்பது சமத்தில் வேறுபாட்டிலேயும் ஒன்றுபட்டிருப்பது. ஒரு இனம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற தனித்தன்மைகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதும் அவசியமானது. ஆகவே சதுசேயர் பரிசேயர்கள் என்ற யூதர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் மதித்தார்கள் என்றது கருத்தில்லை. அவர்கள் ஒரு விதத்திலே ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே நிறைய வேறுபாடுகள் இருப்பது என்பதை அவள் அறிந்து கொள்கின்றார். அந்த வேறுபாட்டை அவர்கள் மத்தியிலே உருவாக்குகின்றார். அன்பான சகோதரங்களே, நாங்களும் எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக வாழுகிறோம் என்றால் எல்லோரும் செய்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது அல்ல, சரியானதை செய்வதற்கு உற்சாகப்படுத்துவதும் மற்றவர்களை இருக்கின்ற தனித்தன்மையை மதிப்பதும் ஒற்றுமையினுடைய ஒரு முக்கியமான அவசியமான பண்பாக கருத முடியும். ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களை மதிக்கின்றவர்களும், அவர்களை இருக்கின்ற திறமைகள், அவர்களை இருக்கிற பலவீனங்கள்,
அவர்களில் இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் மதித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் ஒற்றுமை என்று சொல்ல முடியும். ஆகவே ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒன்றாக வாழ்வது என்பது ஒருவர் ஒருவரை மதித்து கொள்வதும், ஒருவரவருடைய நன்மை தின்மைகளை ஏற்றுக்கொள்வதும், அதே விதமாக சமுதாய ரீதியாக வேறுபாடுகளோடு இருக்கின்றவர்களையும் ஏற்றுக்கொள்வதுதான் அந்த ஒற்றுமையானதாக கருத முடியும். ஆகவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செபிக்கின்றார்கள் பலர். ஆனால் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை விட ஒருவர் ஒருவருடைய தனித்தன்மையை மதிக்க வேண்டும் என்பது அவசியமானது. இலங்கை நாடு ரெண்டு இனங்களாலே ஒன்று சேர்ந்திருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. சிங்களவர் தமிழர்களர். ஆகவே சிங்கள இனத்தால் தமிழர்களை மதிக்கவும், தமிழர்கள் சிங்களவர்களை மதிப்பதும் அவசியமானதுண்டாக இல்லாவிட்டால் அது ஒரு அடிமைத்தனமான வாழ்வாக இருக்கும். அங்கே ஒற்றுமை இருக்காது. எப்போவாது தைரியமலை மாறி எப்போவும் பிரச்சனை வெடித்து கொண்டே இருக்கும். அதனாலே தான் இந்த மாதம் வைகாசி மாதத்திலே நாங்கள் ஒரு பெரிய யுத்தத்தை சந்தித்தோம். அந்த யுத்தத்தினுடைய காரணமே இதுதான். ஒரு இனம் என்னும் ஒரு இனத்தை மதிக்கவில்லை, ஒரு பருவத்தினரை மதிக்கவில்லை, இளைஞர்கள் யுவதிகளுடைய தனித்தன்மையை பேணவில்லை. அதனாலே தான் இந்த பெரும் யுத்தத்தை நாங்கள் தமிழர்களாகி நாங்கள் சந்தித்தோம். ஆகவே இலங்கை நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை விட இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மதத்தினரும் தங்களை மதித்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஒருவரை மதிக்க வேண்டும், ஒருவரவருடைய திறமைகளையும் அவருடைய தனித்தன்மைகளையும் கலாச்சார பண்பாடுகளையும் மதிக்கின்ற பொழுதுதான் அந்த உண்மையான ஒற்றுமை உருவாக முடியும். ஆகவே அன்பான சகோதரங்களே, இயேசு தன்னுடைய வார்த்தையை கேட்டதன்படி வாழ முற்படுகின்றவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செபிக்கின்ற பொழுது நாங்கள் இந்த ஒற்றுமையை தான் மன்றாடுவோம். ஒருவர் ஒருவரை மதிக்கவும், ஒருவரவருடைய தனித்தன்மையை பேணவும், அவருடைய இருக்கின்ற கட்டித்தனங்களை ஏற்றுக்கொள்வதும் அவசியமானதாக இன்னும் சிறப்பாக இந்த இலங்கை நாடு என்றதுக்காக மன்றாட வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மதமும் அவர்களவருடைய மதங்களையும் இனங்களையும் சந்தித்து அவர்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு, அவர்களுடைய இருக்கிற திறமைகளை ஏற்றுக்கொள்வது, அவருடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்வது, இப்படியானவைகள் எங்கள் மத்தியிலே அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடிக்கிறோம். அப்படி மதித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உருவாகின்ற ஒன்றிப்பு ஒற்றுமை தான் நிலையானதாக இருக்கும், நீடித்ததாக இருக்கும், பலன் உள்ளதாக இருக்கும். ஆகவே அன்பான சகோதரங்களே, இந்த மாதத்திலே சிறப்பாக இறந்தவர்களுக்காக, அதிலும் குறிப்பாக இந்த யுத்தத்தினாலே இறந்து போனவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வருகின்ற 18ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அதிலும் திருச்சபையை பொறுத்தமட்டில் யாழ் திருச்சபையிலே ஒரு குருவானவர் காணாமல் போனார், ஒரு குருவானவர் அன்றைய நாளில் இறந்து போனார். அதே விதமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட நாளின் ஒரு அடையாளமாக 18ஆம் தேதி அமைகின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டிலே உரிமை உள்ளவர்களாக, சமத்துவமிக்கவர்களாக வாழ முற்படுகின்ற பொழுதுதான் அங்கே நிலையான ஒற்றுமை உருவாகும், அமைதி உருவாகும் என்பதை ஏற்றுக்கொண்டு வாழுவதற்கு செபிப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை மதிக்கவும், ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு இனத்தை மதிக்கவும், ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களும் ஒரு மதத்தினரை மதித்து ஏற்றுக்கொள்ளவும், அவருடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் ஒற்றுமை உருவாகும். இல்லாவிட்டால் இந்த சதுசெயர் பரிசெயர்கள் மாதிரி எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாகி கொண்டே இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாத ஒன்றித்த வாழ்வு நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்வுக்காக மன்றாடுவோம். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே இன்னும் சிறப்பாக வருகின்ற 18ஆம் தேதி இந்த கருத்தை மையப்படுத்தி நாங்கள் மன்றாடுவோம். யுத்தம் என்பது தீமையானது. ஆகவே யுத்தத்தினாலே அழிக்கப்படுகின்ற மனிதாபிமானங்களும் உயிர்களும், அது இந்த நாட்டில் இருந்தாலும் இந்த நாட்டில் இருந்தாலும் அது பிழையானது, தீமையானது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நாளாக அந்த நாளை உணர்ந்து அதற்காக சிறப்பாக நாங்கள் மன்றாடுவோம். அப்பொழுதுதான் உலகத்திலே ஒற்றுமை உருவாகும். அப்பொழுதுதான் உலகம் ஒன்றித்திருக்க முடியும் என்பதை உணர்ந்து திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடிக்கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளுக்காக கொண்டாடுவோம். இந்நாடுகளை மே என்று கூறிய ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பியருளும். அவர்கள் தூய ஆவியின் துணையால் மக்கள் அனைவரையும் இறை உறவில் வளர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அன்பு தந்தையே இறைவா, இயேசு உம்முள் ஒன்றாயிருந்தது போல நாமும் நமது வாழ்வை உலக போக்கில் வாழாமல் இறை விசுவாசத்துடனும் இறை அன்புடனும் கூடிய உறவை வளர்த்து
இயேசுவோடும் உம்மோடும் ஒன்றாய் வாழ வரம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, இறைவா யுத்தத்தினால் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். இவர்கள் இவ்விலையில் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து இவர்கள் அனைவரையும் உமது நித்திய வான்வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பள்ளியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடி கொள்வோம். அன்பான ஆண்டவரே, தங்களுடைய வாழ்விலே உம்முடைய அருளினாலே பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றவர்களை ஆசீர்வதியும். நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று விரும்பி உம்முடைய இரக்கத்தை மன்றாடுகின்றவர்கள், குறிப்பாக இன்று இந்த திருப்பள்ளியிலே நாங்கள் சபிக்கின்ற நோயிற்றிருக்கின்ற அந்த சிறுமிக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் அவரை தொட்டு உம்முடைய ஆசீர்வாதே உம்முடைய சித்தத்தை நீர் அவர்களை நிறைவேற்றும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வழி தரலும். உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினாலே அவர்களை மீட்டு உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினால் அவர்களை மீட்டு ரட்சித்து அவர்களை நித்தியமோடு மகிழ்ந்திருக்க செய்தரலும். ஆண்டவரே, என்பான் ஆண்டவரே, இந்த மாதத்திலே அதுவும் இந்த வாரத்திலே இந்த நாட்டிலே நடந்த யுத்தத்தினாலே இறந்து போனவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இறந்து போகின்ற ஆன்மாக்களுக்காக மன்றாடுகின்ற அதே வேளையில் இந்த இறப்புகளினால் ஏற்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒற்றுமையான வாழ்வு, ஒன்றித்த வாழ்வு, அதிலும் ஒரு இனத்தையும் ஒவ்வொரு இனமும் மதித்து வாழக்கூடிய அந்த உயர்ந்த பண்பை எங்கள் மத்தியிலே உருவாக்கும். யுத்தத்தினால் ஏற்படுகின்ற அழிவுகளை உணர்ந்து யுத்தத்திலே ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரும் அந்த யுத்தத்தினால் ஏற்படுகின்ற தீமைகளை உணர்ந்தவர்களாக மனம் மாறி செயல்படுத்த, இந்த நாட்களிலே நடைபெறுகின்ற யுத்தத்தினாலே இறந்து போகிற எல்லா மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, யுத்தம் இல்லாமல் போக, அநீதிகள் இல்லாமல் போக, எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு அமைதியான உலகத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்றும், இன்னும் எங்கள் வாழ்விலே இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக்கொண்டு உம்முடைய இரக்கத்தினால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே, காணிக்கையே உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கையே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கையே, மேகம் சிந்தும் தேவன் தந்த காணிக்கை, இந்த நினைவில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மல பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆ,
ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திய உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். அமரவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்த நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்தபின் தம் சீடர்கள் எல்லோருக்கும் வழிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக முன்னேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, நிலங்களிலே ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர் நிலங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்து எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே, இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியின் உள்ளேற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை விலையிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித ஜோசப் வாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் விண்ணகத்தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் எல்லோரும் பெரு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரன் நிலத்திலிருந்தல்ல நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. என்னை நீ பொறித்தாய் பேசுள்ள
தாய் பேர் சொல்லி அன்பா என்னை அழைத்தாய் இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். நான் உங்களிடம் சொல்வது உண்மையை சொல்லுகிறேன், நான் போவது உங்களுக்கு நலம், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்திரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் மறல் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. முகம் காண்பதற்கு இந்த உள்ளம் தவிக்கின்றது. இறைவாவும் இந்த ஏழையினுள்ளம் தவிக்கின்றது. நீரே
பக்தியாயாராதனையும் புரிவோ நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனையும் புரிவோ நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நெக்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.